சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பாரத தாயான என் முன் அமர்ந்து பிளாசிப் போர் ஏன் ஏற்பட்டது, அதன் பின்னணி என்ன என்று சிறுவன் சிவா ஆவல் மேலிட கேட்டான். அப்போது பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே இருந்த வணிக போட்டி, அதனால் சுதேச மன்னர்களிடையே ஏற்பட்ட அரசியல் குழப்பங்கள் என்பது குறித்து அவனுக்கு சொல்லத் தொடங்கினேன். பாண்டிச்சேரியில் கால் பதித்திருந்த பிரெஞ்சுக்காரர்களுக்கும் மதராச பட்டினத்தில் கால் பதித்திருந்த ஆங்கிலேயருக்கும் வியாபார போட்டி மிகுந்திருந்தது. இருவருமே ஐரோப்பியர்கள் ஆயினும் இந்தியாவின் செல்வ வளத்தை அள்ளி கொண்டு போவதில் போட்டா போட்டி இருந்தது அவர்களுக்கு. தில்லி அரசின் பிடியில் இருந்து தங்களை விடுவித்து அறிவித்துக் கொண்ட ஹைதராபாத் ஆற்காடு நவாபுகளின் அதிகார ஆசையும் அதனால் ஏற்பட்ட விரிசல்களும் பேராசையை கிளப்பிவிட்டன. இந்திய சாம்ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்ற வெறி ஐரோப்பியர்களான அவர்களுக்கு உள்ளூர இருந்தது. அதன் காரணத்தினாலேயே இருதரப்பும் மோதிக்கொண்டார்கள். ஊர் ரெண்டு பட ஆங்கிலேய தளபதியாகி போரை நடத்திய ராபர்ட் கிளைவ் மாபெரும் கூத்தை ஆடினான். அதன் விளைவு ஆற்காடு சிதைந்தது. ஆற்காட்டு வீரர் என்ற பட்டம் ராபர்ட் கிளைவின் பெயரோடு ஒட்டி கொண்டது. ஆனால் தாயே, ஒரு சிறு படையுடன் தானே கிளைவ் இருந்தான், அவன் எப்படி பெரும் படையுடன் மோதி வெற்றி பெற முடிந்தது என்று ஆர்வம் மேலிட கேட்டான் அந்த சிறுவன். படை வேண்டுமானால் சிறியதாக இருக்கலாம், ஆனால் தந்திரங்களும் உபாயங்களும் சில துரோகங்களும் கூட எப்படிப்பட்ட பெரும் படையையும் வீழ்த்திவிடும் என்ற அந்த உதாரண சம்பவத்தை அவனுக்கு நான் சொல்லத் தொடங்கினேன். ராபர்ட் கிளைவின் படையில் அப்போது அதிகம் இருந்தவர்கள் தென்னிந்திய சிப்பாய்கள்தான். ஆங்கிலேய சிப்பாய்களோ மிக மிக குறைவு. ராபர்ட் கிளைவின் படையில் இருந்த தென்னிந்திய சிப்பாய்கள் ஒரு விபரீதமான எண்ணத்தை கொண்டிருந்தார்கள். வெள்ளைத்தோலை கண்டு அவர்கள் மயங்கி போயிருந்தார்கள். வெள்ளையர்கள் ஏதோ தேவலோகத்தில் இருந்து இறங்கி வந்த தேவதூதர்களைப் போன்ற மாயை அவர்களின் உள்ளத்தில் விதைக்கப்பட்டிருந்தது. இந்த மாயைக்கு உட்பட்டிருந்த தென்னிந்திய சிப்பாய்கள் சோறு முதலிய சத்தான உணவு வகைகளை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள், எங்களுக்கு கஞ்சி மட்டுமாவது தந்தால் போதும் என்கிற அளவுக்கு அதிதீவிர ராஜபக்தியை ஆங்கிலேயர்களிடம் வெளிப்படுத்தினார்கள். கோடாரி காம்புகளான இப்படிப்பட்ட பத்தாம் பசலிகளே வங்காளத்தில் நடந்த பிளாசிப் போரில் ராபர்ட் கிளைவுக்கு மிகுந்த பக்தியோடு பணியாற்றி அவனுக்கு வெற்றி தேடி தந்தார்கள். இந்திய ஆங்கிலேயரிடம் வீழ்ந்துவிட காரணமானவர்களும் இவர்கள்தான். இவர்களின் இந்த வெள்ளைத்தோல் அடிமை குணத்தால் வடக்கு வீழ்ந்து பிறகு தெற்கும் வீழ்ந்து நாடே மாபெரும் துயரை சந்தித்தது. இந்த அவல நிலை தென்னகத்து சிப்பாய்களால், சரியாக சொல்லப்போனால் ஹைதராபாத்தின் சிப்பாய்களால் ஏற்பட்டது. தில்லி, வங்காளம், ஹைதராபாத், ஆற்காடு இந்த நான்கின் அன்றைய நிலையை சொல்லுகிறேன், நீயே இதன் பின்னணியை உணர்ந்து கொள்வாய் என் மகனே என்றேன். இப்போது வங்காளத்தின் கதையை அவனுக்கு சொல்லத் தொடங்கினேன்.